உள்ளத்தை பண்படுத்தி வாழ்வை நெறிப்படுத்தும் நமது பண்பாடு கலை இலக்கியங்களாய் திகழும் திருக்கோயில்கள் வரிசையில் இன்று நாம் காணவுள்ள திருத்தலம் கல்கருடன் புகழ்பெற்ற நாச்சியார்கோயில் சீனிவாச பெருமாள் திருக்கோயில். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இத்திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் 14வது திவ்ய தேசமாக திகழ்கிறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருத்தலம் முக்தி தரும் 12 தலங்களில் 11வது தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் மகாவிஷ்ணு சீனிவாச பெருமாளாகவும் மகாலட்சுமி வஞ்சிலவல்லி நாச்சியாராகவும் காட்சி தருகின்றனர். திருநறையூர் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் 5 நிலை ராஜகோபுரம் கொண்டதாக அமைந்துள்ளது. 3ஆம் நூற்றாண்டில் கோச்சங்கட் சோழனால் மாடக்கோயிலாக கட்டப்பட்டுள்ளது. மேதாவி என்ற முனிவர் தனக்கு மகாலட்சுமி தாயாரே மகளாக பிறக்க வேண்டும் என்று கடுந்தவம் புரிந்தார். தாயாரும் மனமிருங்கி ஒரு நாள் வஞ்சுல மரத்தடியில் குழந்தையாக அவதாரம் செய்தார். முனிவரும் குழந்தையை வஞ்சிலவல்லி என்று திருநாமமிட்டு வளர்த்து வந்தார். தாயாரும் தக்க பருவம் அடைந்தார். தாயாரை பிரிந்த மகாவிஷ்ணு அவரை கைத்தலம் பற்ற வாசுதேவ சங்கர்ஷணர் பிரதியுனன் அனிருத்தன் புருஷோத்தமன் என்று 5 வியூகமூர்த்திகளாக பூலோகம் வந்தனர். விருந்தினராக 5வரும் வேடமிட்டு மேதாவி மகரிஷி வீட்டிற்கு வந்து விருந்து உண்டனர். விருந்து முடித்து கையளம்பும் நேரத்தில் மகாவிஷ்ணு வஞ்சிலவல்லியின் வலதுகரத்தை பிடித்துவிட்டார். கோபம் கொண்ட முனிவர் சபிக்க வர 4வரும் மறைய மகாவிஷ்ணு சீனிவாசனாக காட்சியளித்தார். தனக்கு தாயாரை மணமுடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்த மகரிஷியோ தாயாரும் பெருமாளும் இங்கேயே தங்கிவிட வேண்டும், தாயாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை கூறுகின்றனர். அவற்றை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் செய்கிறார். பெருமாள் தலங்கள் அனைத்திலும் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே மகாலட்சுமியான வஞ்சிலவல்லி நாச்சியாருக்கோ முன்னுரிமை என்பதை காட்டும் வண்ணம் இவ்வூரின் பெயர் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. உற்சவத்தின் போது தாயார் முன்னே செல்ல பெருமாள் பின்னே செல்கிறார். கோயிலின் மூலஸ்தானத்தில் சீனிவாச பெருமாள் திருமண கோலத்தில் வஞ்சிலவல்லி தாயாருடன் காட்சியளிக்கிறார். இங்கு தாயாருக்கு முக்கியத்துவம் வகையில் மூலசந்நிதியில் நடுவில் தாயாரும் அருகில் பெருமாளும் உள்ளனர். இங்கு சகல மரியாதைகளும் முதலில் நாச்சியாருக்குதான். பெருமாளும் நாச்சியாரும் ஒரே சந்நிதியில் இருப்பது தனி சிறப்பு. தாயாருக்கு சனி சன்னதி கிடையாது. கருவறையில் சீனிவாச பெருமாள் வஞ்சுலவல்லி தாயார் பிரம்மா பிரத்யூனன் சங்கர்ஷணன் அனிருத்தன் புருஷோத்தமன் ஆகியோர் காட்சி தருகின்றனர். இத்தலத்தின் தனி சிறப்பு கல்கருடன். பெருமாளின் திருமணத்திற்கு உதவிய கருடாழ்வாருக்கு நாச்சியார் கோயிலில் சிறப்பிடம் தரப்பட்டுள்ளது. கருவறைக்கு சற்று முன்னால் காட்சியளிக்கும் கல்கருடனான கருடாழ்வார் உற்சவர் காலத்தில் வாகனமாக செல்கிறார். எல்லா தலங்களிலும் கருடன் மர வாகனத்தில் அல்லது வெள்ளி வாகனத்தில்தான் அமைந்திருக்கும். இங்கு கல்கருடனாக அமைந்துள்ளார். நாகதோஷம் மற்றும் சகல தோஷங்களையும் எல்லாவிதமான மனநோய்களும் விலக நாச்சியார் கோயிலில் உள்ள கல்கருடனையும் சக்கரத்தாழ்வையும் வழிபட்டு வரலாம். இத்தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது கல்கருட சேவை. மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது. கருட பகவானை தூக்கிச் செல்ல முதலில் 4 பேர் தொடங்கி 8, 16 என கூடி ஆலய வாசலை கடக்கும்போது 128 பேர் தூக்கிச் செல்ல நேரிடும். அதேபோல் திரும்பும்போது குறைத்து கொண்டே வந்து கடைசியில் 4 பேர் மட்டும் கருடன் சந்நிதியில் அமர்த்துவார்களாம்.
இது வியக்கத்தக்க ஆலய அதிசயம் ஆகும். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? சீனிவாச பெருமாள் மேதாவி முனிவருக்கு கொடுத்த வரம் தாயாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று. தாயார் அன்ன வாகனத்திலும் பெருமாள் கருட வாகனத்திலும் வீதியுலா செல்கின்றனர். அன்னம் நளினமான பறவை, பெருமாளோ கருடனின் எழுந்தொள்ளுகிறார். கருடன் பலம் மிகுந்த, அதே சமயம் வேகமாக செல்லக்கூடிய பறவை. கருடன் அன்னத்தின் பின்னே செல்ல வேண்டுமல்லவா? எனவே கருடனின் எடை கூடிக்கொண்டே போகிறது. அனந்தன், வாசுகி, ஆதிசேஷன், பத்மன், தட்சகன், கார்கோடன், மகாபத்மன், சங்கபாலன், குளிகன், காளியன் என 9 நாகங்கள் கருட பகவானின் 9 ஆபரணங்களாக அலங்கரிக்கின்றன. இந்த கருட பகவானுக்கு கஸ்தூரி மஞ்சள், குங்குமப்பூ, புனுகு சட்டம் முதலியவைகளை வாழைச்சாற்றில் கலந்து இவரது திருமேனியில் சாற்றுவோர் எல்லா இஷ்ட சித்திகளையும் பெறுவர். ஆடி சுக்கல பஞ்சமி திதியில் வணங்குவோர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். வியாழக்கிழமைகளில் கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வர திருமண தோஷம், புத்திரதோஷம் மற்றும் நாகதோஷம் நீங்கும். ராஜகோபுரத்தில் நுழைந்து உள்ளே சென்றால் 16 பெரும் கால்களை கொண்ட நீண்ட ஒரு மண்டபம் உள்ளது. நடுவில் பலிபீடம், கொடிமரம், கருடன் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாளுக்கு திருப்பணி செய்து சிறையிலிருந்த திருமங்கை ஆழ்வாருக்கு தனி சன்னதி உள்ளது. அடுத்து 100 மண்டபம் அமைந்துள்ளது. சக்கரத்தாழ்வாருக்கு தனியாக சன்னதி அமைந்துள்ளது. மணவாள மாமுனிவர் சன்னதி, அனுமன் சன்னதி என தனித்தனியே அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் 10 திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் 5 புஷ்கரணிகள் உள்ளன. அவையாவன மணிமுக்தா நதி, அனிருத்த தீர்த்தம், பிரத்யுன தீர்த்தம், சாம்ப தீர்த்தம், சங்கர்ஷ்ண தீர்த்தம். 4 தல விருஷங்கள் உள்ளன. அவையாவன வகுளமரம், அரசமரம், வஞ்சுளமரம், வில்வமரம். இன்னும் பல சிறப்புகள் உள்ள இத்தலத்திற்கு நாமும் வந்து சீனிவாச பெருமான், வஞ்சுளவல்லி தாயார், கல்கருடன் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் சேவித்து நலம் பெறுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.